ஜூன் ஃபீலக்ஸ் ஆந்தனி சீனா ஏப்ரல் 23, 1977 இல் பிறந்தார். இவர் ஒரு அமெரிக்க தொழில்முறை மல்யுத்த வீரர், நடிகர் மற்றும் முன்னாள் ராப்பர் ஆவார். அவர் எல்லா காலத்திலும் சிறந்த தொழில்முறை மல்யுத்த வீரர்களில் ஒருவராக பரவலாக கருதப்படுகிறார். அவர் தொழில்முறை மல்யுத்த வரலாற்றில் அதிக உலக சாம்பியன்ஷிப் ஆட்சிக்காக ரிக் பிளேயருடன் இணைந்துள்ளார். மாசசூசெட்ஸின் வெஸ்ட் நியூபரியில் பிறந்த ஜான் 1998 இல் கலிபோர்னியாவிற்கு பாடிபில்டராக தொழிலைத் தொடர சென்றார். அவர் 1999 இல் அல்டிமேட் புரோ மல்யுத்தத்திற்காக அறிமுகமான போது தொழில்முறை மல்யுத்தத்திற்கு மாறினார். அவர் 2001 இல் உலக மல்யுத்த கூட்டமைப்புடன் கையெழுத்திட்டார். அங்கு அவர் ஓஹியோ பள்ளத்தாக்கு மல்யுத்தத்திற்கு நியமிக்கப்பட்டார். 2002 இல் WWE-இன் ஸ்மாக்டவுன் பட்டியலுக்குச் சென்ற பிறகு ஜான் புகழ் மற்றும் வெற்றியைப் பெற்றார். அவர் தனது முதல் ஒற்றையர் பட்டமான யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை 2004 இல் வென்றார். அடுத்த ஆண்டு அவர் WWE சாம்பியன்ஷிப்பை வென்றார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அவர் நிறுவனத்தை அதன் உரிமையாளராகவும் பொது முகமாகவும் வழிநடத்தினார். 16 முறை உலக சாம்பியனான ஜான் 13 முறை WWE சாம்பியன்ஷிப்பை வென்றுள்ளார். இது பட்டத்திற்கான சாதனையாகும். அவர் 5 முறை US சாம்பியன், 4 முறை உலக டேக் டீம் சாம்பியன், 2 முறை ராயல் ரம்பிள் மேட்ஸ் வின்னர், 1 முறை மணி இன் தி பேங்க் மேட்ஸ் வின்னர் பெற்றவராவார். ஜான் தனது 2009 திரைப்படமான 12 ரவுண்ட்ஸை விளம்பரப்படுத்தும் போது எலிசபெத் ஹூபர்டோவுடன் தனது நிச்சயதார்த்தத்தை அறிவித்தார். அவர்கள் July 11, 2009 இல் திருமணம் செய்து கொண்டனர். May 1, 2012 இல் ஜான் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார். அது July 18 அன்று முடிவடைந்தது. அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் சக மல்யுத்த வீரர் நிக்கி பெல்லாவுடன் டேட்டிங் செய்யத் தொடங்கினார். April 2, 2017 அன்று ரெசில்மேனியா 33 இல் ஜான் அவளிடம் முன்மொழிந்த போது அவர்கள் நிச்சயதார்த்தம் செய்தனர். ஆனால் April 2, 2018 இல் அவர்களது உறவை முடித்து கொண்டனர். அவர்கள் May 5 தேதி திருமணம் செய்ய திட்டமிடப்பட்டிருந்தனர். October 12, 2020 அன்று ஜான் 2019 ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து டேட்டிங் செய்து வந்த காதலி ஷே ஷரியாச்சாதேவை புளோரிடாவில் உள்ள தம்பாவில் ஒரு தனியார் விழாவில் மணந்தார். ஷரியாச்சாதே பணிபுரியும் வான்கூவரில் படமாக்கப்பட்ட 2019 ஆண்டு ஜானின் பிளேயிங் வித் ஃபயர் திரைப்படத்தின் தயாரிப்பின் போது இருவரும் சந்தித்தனர். ஜான் அனிமேஷின் ரசிகராவார் மற்றும் ஃபிஸ்ட் ஆஃப் தி நார்த் ஸ்டாரை அவருக்கு பிடித்த அனிம் படமாக பெயரிட்டுள்ளார். வீடியோ கேம்களையும் விளையாடுவதிலும் ஆர்வம் காட்டி வருகிறார். பாஸ்டன் ப்ரூயின்ஸ், பாஸ்டன் செல்டிக்ஸ், பாஸ்டன் ரெட் சாக்ஸ் மற்றும் நியூ இங்கிலாந்து பேட்ரியாட்ஸ் போன்ற அவரது சொந்த ஊரைச் சேர்ந்த பல விளையாட்டு அணிகளையும், அதேபோல் ஆங்கில கால்பந்து அணியான டோட்டன்ஹாம் ஹாட்ஸ்பர் FC-யையும் ஜான் ஆதரிக்கிறார். அவரிடம் 20க்கும் மேற்பட்ட மசல் கார்கள் உள்ளன. அவற்றில் சில தனித்துவமானவை. ஜான் முதலில் தி மரைனில் நடித்தார். மேலும் ட்ரெயின்ரெக், ஃபெர்டினாண்ட், பிளாக்கர்ஸ் மற்றும் பம்பல்பி ஆகியவற்றில் அவரது நடிப்பிற்காக பாராட்டை பெற்றார். அவர் F9 இல் நடித்தார் மற்றும் தி சூசைட் ஸ்குவாட் மற்றும் பெயரிடப்பட்ட தொலைக்காட்சி தொடரில் பீஸ்மேக்கராக நடித்தார். அவரது முதல் ஸ்டுடியோ ஆல்பம் யூ கான் சீ மீ பிளாட்டினம் சான்றிதழ் பெற்றது. அவரது மல்யுத்த வாழ்க்கைக்கு கூடுதலாக ஜான் ஒரு ராப்பர். அவர் தனது 5வது WWE தீம் பாடலான பேசிக் துகனோமிக்ஸ் பாடலை பாடினார். மேலும் இது WWE ஒளிப்பதிவு ஆல்பமான WWE ஒரிஜினல்ஸில் இடம்பெற்றது. அவர் நிறுவனத்தின் அடுத்த ஒளிப்பதிவு ஆல்பமான WWE தீம் அடிக்ட் தி மியூசிக் தொகுதிக்காக அன்டச்சபிள்ஸ் என்ற பாடலையும் பதிவு செய்தார். ஜானின் முதல் ஆல்பமான யூ கான் சீ மீ அவரது உறவினர் தா ட்ரேட்மார்க்குடன் பதிவு செய்யப்பட்டது. இது மற்ற பாடல்களுடன் அவரது நுழைவு தீம் தி டைம் இஸ் நவ் மற்றும் பேட் மேன் என்ற தனிப்பாடலை கொண்டுள்ளது. இதற்காக 1980களின் கலாச்சாரத்தை கேலி செய்யும் ஒரு இசை வீடியோ உருவாக்கப்பட்டது. இதில் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான தீம் அடங்கும். WWE திங்கள் நைட் ராவின் August 8, 2005 எபிசோடில் திரையிடப்பட்ட ரைட் நவ் என்ற 2வது தனிப்பாடலுக்கான வீடியோவும் உருவாக்கப்பட்டது. October 2014 இல் ராப்பர் விஸ் கலீஃபாவுடன் ஜான் தனது 2 தனிப்பாடல்களான ஆல்டே மற்றும் பிரேக்ஸ் ஆகிய 2 பாடல்களில் WWE 2K15 வீடியோ கேமிற்கான ஒளிப்பதிவுக்காக இடம்பெற்றார். December 2017 இல் ஃபோர்டு மோட்டார் நிறுவனம் தனது 2017 ஜான் மீது வழக்கு பதிவு செய்தது. ஃபோர்டின் கூற்றுப்படி
அவர் வாங்கிய காரை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு வைத்திருக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். ஆனால் அதை பெற்ற சிறிது நேரத்திலேயே நிகர லாபம் ஈட்டுவதற்காக அதை விட்டு ஒப்பந்தத்தை மீறினார். பொழுதுபோக்கிற்கான அவரது பணிக்கு வெளியே ஜான் மேக் ஏ விஷ் அறக்கட்டளையுடன் பல தொண்டு வேலைகளில் ஈடுபட்டதற்காக அறியப்படுகிறார். அங்கு அவர் 650க்கும் அதிகமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளார். இது மேக் ஏ விஷ் வரலாற்றில் அதிகம். 2011 பிற்பகுதியிலிருந்து ரெசில்மேனியா 28 வரை ஜான் ஒரு கருப்பு ரைஸ் அபோஹேட் டி ஷர்ட்டை அணிந்து WWE-இன் PSTAR என்ற கொடுமைப்படுத்துதல் எதிர்ப்பு பிரச்சாரத்தை விளம்பரப்படுத்தினார். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 2012 மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தின் ஒரு பகுதியாக சூசன்ஜி கோமென் ஃபார்தி கெருடன் இணைந்து ரைஸ் அபவ் கான்சா என்ற சொற்றொடருடன் ஜான் இளஞ்சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தில் உடை அணிந்திருந்தார். நவம்பர் 2016 ஜான் தனது லவ் ஹாஸ் நோ லேபல்ஸ் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விளம்பர கவுஞ்சிலால் வழங்கப்பட்ட விஆ அமெரிக்கா என்ற பொது சேவை அறிவிப்பில் தோன்றினார். கே பாப் இசைக்குழு BTS ஆல் பிரபலமான ஹேஷ்டேக் மச்சாமில்லியோன் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக ஜூன் 2020 பிளாக் லைவ்ஸ் மேட்டருக்கு ஜான் $1 மில்லியன் நன்கொடை வழங்கினார். அவரது தொழில்முறை மல்யுத்தத்திற்கு பார்வையாளர்களின் கலவையான விமர்சனம் மற்றும் வரவேற்பை பெற்றார். அவருடைய பாத்திர பணி மற்றும் விளம்பர திறன்களை பாராட்டினார். ஆனால் மற்ற மல்யுத்த வீரர்களுடன் ஒப்பிடும்போது அவரது அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் திரையில் இடம் பிடித்ததற்கான விமர்சனங்கள் எழுவதுண்டு. அவரது தொழில்முறை மல்யுத்த வாழ்க்கையை பற்றி எங்கள் பார்வையாளர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துகளில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். If you like our content, please like and subscribe, and do watch out for more.